தொடர்ந்து நம்முடைய டிஎஸ்பி தல்லாகுளம் நம்முடைய சேகர் சார் அவர்கள் பேசுவார்கள். ஹலோ, பேசுங்க சார், கேக்கு. ஹலோ, ஆ சரிமாண்டி. அதான் மகாராஜா வந்து நம்ம சார் கனவு சார் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாரு. ஆனால் அந்த ஒரு மொத்தத்தில் நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் அவர்கிட்ட அறிமுகம். அந்த 6 மாத அறிமுகத்தில் மகாராஜா எப்போ திருநெல்வேலி வந்தாலும் அவர் ஃபோன் அடிச்சிருவார். நான் அவர் கனவு சார் எல்லாருமே போய் பார்த்துருக்கேன். அவர் முக்கியமான ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, அதாவது மகாராஜாவை இருக்கிறது பெரிய பாவச் செயல் அப்படிம்பார். ஏன்னா அதாவது பொதுமக்கள் செய்கிற பாவம் பூராமே மகாராஜாவை தான் செய்கிறான். யார் ராஜாவோ அந்த ராஜனத்தையும் செய்கிறான் அப்படிம்பாரு. ஆனால் ரொம்ப பெருந்தனிமையானவர். இன்னமும் சொல்லப்போனால் ஒவ்வொரு இன்னைக்கு வந்து ஆட்சி முறையை பார்க்கும்போது அந்த காலத்தில் ஒரு ராஜா வர்றதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அவர் பேசும்போது தான் தெரியும். அதாவது ஒரு குழந்தையாக இருந்து வளரில் இருந்து உறவினர்கள் இருந்து பகை இருக்கும், பக்கத்து நாட்டில் பகை இருக்கும். அதாவது ஒரு ராஜா ஒரு நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு மறுநாள் முழிக்கிறது வரையும் அவர் எந்த நேரமும் ஒரு விழிப்புணர்வுடைய இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ராஜாக்களாக இருந்து இன்னைக்கு அவர் இந்த சொத்தை எழுதி கொடுத்தத கூட நம்ம பிரிட்டிஷ் மகாராணிக்கு பிறகு இவர் தான் அந்த 19,000 ஏக்கரையும் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த சாசனத்தை காமிச்சாரு. உண்மையிலேயே அது பெரிய விஷயம். அதை கூட சாசனத்தை கூட மறுபடியும் திரும்ப ஏதாவது கோர்ட்டில் போடலாம்னாரு, இல்லை அது கொடுத்தது அதெல்லாம் திரும்ப கேட்கக்கூடாது அப்படின்னாரு. உண்மையிலே ராஜாவுடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நான் லாஸ்ட்டாக அவர் இறக்குறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் பையன் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும் அப்படின்னாரு. இல்லை ராஜா, உங்களுக்கு உடம்பு இல்லை, நீங்கள் வேணாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் ஒரு 10 நாளில் மகாராஜா கொஞ்சம் வயிற்று வழியாக இருந்து இறந்துட்டார். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நைட்டு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சங்கடம். அன்றைக்கி நைட்டை புறப்பட்டு வந்து பார்த்துட்டு ரொம்ப இது வேணே. மகாராஜாங்கிறது உண்மையிலே நம்ம கண்ணால் பார்த்த மகாராஜா அவர் தான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி கணவி சார். நன்றி, ரொம்ப நன்றி.